அன்பால் இணைந்த அனைத்து நண்பர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற டிப்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். ஓகே, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் சார்ஜ் உடனே காலியாகுதா? திரும்ப சுவிட்ச் ஆன் பண்ணாலும் சார்ஜ் இருக்கிறது போல் காட்டுதா? அதுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை. அந்த ப்ராப்ளத்தை எப்படி நீங்கள் ஈஸியாக சரி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் ஒரு சின்ன டிப்ஸாகவே பார்க்கலாம். அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒவ்வொரு டிப்ஸ் அல்லது டிப்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்குற டிப்ஸ் என்னன்னா சார்ஜ் ப்ராப்ளம் தான். உங்கள் மொபைலில் அதிகமாக சார்ஜ் இருந்தால் கூட அது சுவிட்ச் ஆஃப் ஆகுது அப்படின்னா உங்கள் மொபைலில் ஹார்ட்வேர் மற்றும் சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். உங்கள் ஹார்ட்வேரோட உங்கள் சாஃப்ட்வேர் சரியாக ஒத்துப்போகல அப்படின்னா இந்த பிரச்சனை ஏற்படும். ஓகே, இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் ஃபோனை சார்ஜ் ட்ரை ஆகிற வரையும் யூஸ் பண்ணுங்கள். அதுவே தானாக சுவிட்ச் ஆஃப் ஆகும். திரும்ப அதை நீங்கள் ஆன் பண்ணுங்கள். அப்போவும் உங்களுக்கு சார்ஜ் காட்டுச்சு அப்படின்னா திரும்பவும் அதை அப்படியே கண்டினியூ யூஸ் பண்ணுங்கள். அது சார்ஜ் ட்ரை ஆகிற வரைக்கும் யூஸ் பண்ணி அதுவே சுவிட்ச் ஆஃப் ஆகட்டும். திரும்ப அதை நீங்கள் ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணது பிறகும் திரும்பவும் சார்ஜ் காட்டுச்சு அப்படின்னா இதே போல் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு டைத்தில் திரும்ப அது ஆனே ஆகாது. அந்த டைத்தில் உங்கள் ஃபோன் உண்மையாலே சார்ஜ் காலியாகிடுச்சின்னு அர்த்தம். இப்போது நீங்கள் உங்கள் ஃபோனுக்கு சார்ஜ் போடுங்க. குறைஞ்சது 8லேருந்து 10 மணி நேரமாச்சும் அந்த ஃபோனுக்கு நீங்கள் சார்ஜ் ஏற்றுங்க. ஸோ இப்போது உங்கள் சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் பர்சன்டேஜ், அதாவது 100% இருக்கும். இப்போது ஆன் பண்ணீங்க அப்படின்னா இனி அந்த பிரச்சனை உங்களுக்கு வராது. என்ன காரணம் அப்படின்னா இப்போ உங்கள் ஃபோனோட ஹார்ட்வேர் சாஃப்ட்வேரோட சரியாக அனலைஸ் பண்ணியிருக்கும். அதாவது பேட்டரியோட லோ கெப்பாசிட்டி என்ன அப்படின்றதையும் பேட்டரியோட ஹை கெப்பாசிட்டி என்ன அப்படின்றதையும் ஹார்ட்வேர் அனலைஸ் பண்ணியிருக்கும். ஸோ இனிமேல் அந்த பிரச்சனை உங்களுக்கு வராது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பார்க்குற இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்துறதுக்காக இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கமெண்டில் கேளுங்க. அதுக்கான பதில் நாங்கள் வர சனிக்கிழமை அப்லோட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். நீங்கள் அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்பால் இணைந்த அனைத்து நண்பர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.